ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம மெட்டாமேட்டர்ஸ்ல ஹீட் ட்ரீட்மெண்ட் பேசிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஹீட் ட்ரீட்மெண்ட்னா என்ன? ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ப்ராசஸ், அதெல்லாம் வந்து நம்ம மெட்டீரியலை வந்து ஹீட்டிங் டு த டிசையர் டெம்பரேச்சர், அப்புறம் சோக்கிங் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபார் பர்டிகுலர் டைம் ரெக்வயர்ட் டைம், தென் கூலிங் டு டிசையர் கூலிங் ரேட். ஓகேங்களா? ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஹீட் ட்ரீட்மெண்ட் சார்ட்டில் சொல்லலாம். இங்கே ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ வந்து நமக்கு எவ்வளோ என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அங்கே வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். அது ஹீட்டிங் அட் அ ரேட், இது ஆல்சோ ஹீட்டிங் ரேட் ஆல்சோ நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்குமே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு வந்து ஒவ்வொரு சோக்கிங் டைம் வந்து இருக்குது, அது செக்ஷன் திக்னஸை பேஸ் பண்ணி. ஸோ அது வந்து சோக்கிங் ஃபார் அ பர்டிகுலர் டைம் ஆர் டிஃபைன் டைம். அப்புறம் இது வந்து கூலிங். ஸோ கூலிங் அட் அ ரெக்வயர்ட் கூலிங் ரேட். ஸோ இந்த கூலிங் வந்து இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இல்லை ஷார்ப்பாகவும் இருக்கலாம். ஸோ இந்த வந்து கூலிங் ரேட், இந்த டிஃப்ரெண்ட் கூலிங் ரேட்டுக்கு நமக்கு வர மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஹீட் ட்ரீட்மெண்ட் டெஃபினேஷன் என்னென்னா, ஹீட்டிங் டு எ பர்டிகுலர் டெம்பரேச்சர், soaking for a desired period and cooling at a particular cooling rate to obtain the required mechanical properties. So in the mechanical properties namakku theveyana properties in the thermal cycle moolima nama vandu eppadi kondu varom adhu dhaan vandu heat treatment seringla. So in the heat treatment la vandu nariya process names irukku. இப்போ வந்து நம்ம பேசிக்காக என்ன நேம்ஸ் இருக்குது அதை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம், அதோட டெஃபினேஷனை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மீதி வந்து ஒவ்வொன்றை பற்றியும் நான் வந்து டீட்டெயிலாக வந்து தனித்தனி வீடியோவாக நான் போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அனீலிங், செகண்ட் நார்மலைசிங், தேர்ட் ஹார்டனிங், ஃபோர்த் டெம்பரிங், அப்புறம் ப்ரிசிப்டேஷன் ஹார்டனிங். சரிங்களா? இந்த ஒவ்வொரு டைப்ஸ்குள்ளேயும் வந்து நிறைய வகையான ப்ராசஸ் இருக்குது, அதை வந்து அப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம அனீலிங் பற்றி பார்க்க போகிறோம். அனீலிங்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து மெட்டீரியலை பார்ட்டை ஹீட் பண்ணுறோம், ஹீட்டிங் டு த ரெக்வயர்ட் டெம்பரேச்சர், அப்புறம் வந்து சோக்கிங் ஃபார் அ ரெக்வயர்ட் டைம். அதில் அந்த பார்ட் எவ்வளோ திக்னஸ், இப்போ எக்ஸாம்பிள் வந்து 1 inch திங்க் இருந்துச்சுன்னா அது வந்து 1 hour, ஜஸ்ட் இது ஒரு தம் ரூல், 1 hour வந்து நம்ம அந்த டெம்பரேச்சரை சோக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்லோ கூல் பண்ணணும். சரிங்களா? ஸ்லோ கூல்னால் நார்மலாக வந்து ஃபர்னேஸ் கூல் பண்ணுவோம். ஸோ வந்து அந்த ஃபர்னேஸ் கூல் பண்ணுற ஆப்ரேஷனுக்கு வந்து நம்ம அனீலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து இது வந்து அயன் கார்பன் டயக்ராம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இப்போ வந்து எந்த டெம்பரேச்சரில் வந்து நம்ம வந்து அனீலிங் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து யூடெக்டாய்டு காம்போசிஷன். ஸோ இப்போ வந்து இது வந்து A3 லைன், இது வந்து அப்பர் கிரிட்டிக்கல் லைனா ஃபார் ஹைப்போ யூடெக்டாய்டு ஸ்டீல்ஸ். இது வந்து ACM லைன், இது வந்து ஹைப்பர் யூடெக்டாய்டு ஸ்டீலுக்கு அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இது வந்து A1 லைன், அதை வந்து யூடெக்டாய்டு டெம்பரேச்சர் இருக்குது 723 degrees centigrade, இது வந்து லோவர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். சரிங்களா? ஸோ இப்போ நார்மலாக வந்து அனீலிங் வந்து இந்த பேண்டில் தான் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபுல் அனீலிங்கோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அனீலிங் நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ராசஸ் அனீலிங் இருக்குது, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அனீலிங் இருக்குது, இன்டர்மீடியட் அனீலிங், ஐசோதெர்மல் அனீலிங், இதெல்லாம் இருக்குது. அந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல் அனீலிங் மட்டும் பார்க்கலாம். நார்மலாக வந்து 50 degrees அபோவ் த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு நம்ம ஹீட் பண்ணுவோம். நார்மலாக வந்து ஹைப்போயூடெக்டாய்டு ஸ்டீல்ஸ் மட்டும் வந்து நம்ம 50 degrees அபோவ் த கிரிட்டிக்கல் லைன் ஹீட் பண்ணுவோம். அது ஏன் அப்படின்னா வந்து இந்த ஆல்ஃபா பிளஸ் FE3C என்னென்னு இருக்கோ அது எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஆஸ்னேட்டிக் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? ஆஸ்னேட்டிக் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது வந்து ஃபர்னேஸ் கூல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஆல்ஃபா பிளஸ் FE3 கிரைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நார்மலாக வந்து ஹைப்பர் யூடெக்டாய்டு ஸ்டீலுக்கு வந்து நம்ம வந்து ஏசிஎம் லைனுக்கு மேலே ஹீட் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து இதில் வந்து சிமெண்டைட் நெட்ஒர்க் ஃபார்ம் ஆகும். சிமெண்டைட் நெட்ஒர்க் வந்து கிரைன்ஸ் பவுண்ட்ரியில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து ஹார்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம போக வேண்டியதில்லை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நார்மலைசிங். நார்மலைசிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து
இது வந்து கிரைன் சைஸ் ரீஃபைன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தா நார்மலா வந்து அதே தான் 50 to 100 degrees centigrade அபோவ் த கிரிட்டிக்கல் அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் சரிங்களா. அதுக்கு ஹீட் பண்ணிட்டு இது வந்து ஏர்ல கூல் பண்ணுவோம். ஸோ ஏர் கூல்னா வந்து அதில் வந்து கூலிங் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கிரைன் சைஸ் வந்து அனீலிங்கில் கிடைச்சதை விட இதில் வந்து ரொம்ப ஃபைனாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஏசிஎம் லைனுக்கு மேலே வந்து ஹீட் பண்ணுவோம் ஹைப்பர்ரிடெக்டாய்ட் ஸ்டீல்ஸ்க்கு. இதனால என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்குன்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக கூல் ஆகிறங்காட்டிக்கு சிமெண்டைட் நெட்ஒர்க் ஃபார்ம் ஆகாது. அதனால அது வர மைக்ரோஸ்ட்ரக்சரும் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து நார்மலைசிங் எதுக்கு யூஸ் பண்ணானா டஃப்னஸ் டக்லேட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ வந்து ஹார்டனிங் நெக்ஸ்ட்டு குடுமா. ஓகே, இப்போ வந்து நம்ம அனிலிங் எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து நார்மலாக வந்து மெட்டீரியலோட சாஃப்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டக்லிட்டி அப்புறம் டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்புறம் நம்ம வேணுங்கிற மைக்ரோஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட்லாம் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து என்னென்ன மைக்ரோஸ்ட்ரக்சர் இருக்குன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த கார்பன் பர்சன்டேஜ். உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஆல்ஃபா ப்ளஸ் Fe3C தான் ஒரு பியர்லைட் ஃபெரைட்டு சிமெண்டைட்டு இந்த மூணு தான் வந்து நமக்கு அனீலிங்கில் கிடைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் நார்மலைசிங். நார்மலைசிங் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து திஸ் வில் இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். என்னென்னா வந்து டக்டிலிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் டஃப்னஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா வந்து ஃபைன் மைக்ரோஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து யூடிஎஸ் அண்ட் ஹார்ட்னஸும் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம ஹார்டனிங் பற்றி பார்க்க போகலாம். ஸோ ஹார்டனிங்லேயும் நம்ம வந்து அனீலிங்க்கு யூஸ் பண்ண டெம்பரேச்சர் ரேஞ்ச் தான் வந்து நம்ம எடுப்போம். இதெல்லாம் வந்து நான் வந்து ஸ்டீலுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ வந்து ஹார்டனிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் டு த ரெக்வயர்ட் டெம்பரேச்சர் இஸ் ஆசனைசிங் டெம்பரேச்சர் இங்கே வந்து ஹோல்டு ஃபார் அ பர்டிகுலர் டைம் தென் இட் இஸ் ஃபாஸ்ட் குவஞ்ச் அது ஃபாஸ்ட் கூலிங் ரேட்டில் பண்ணோம். இந்த கூலிங் ரேட்டு தான் வந்து மெயின் ஏன்னா வந்து ஹார்டனிங்கில் வந்து நமக்கு கிடைக்க போகிற மைக்ரோஸ்ட்ரக்சர் வந்து மார்டன்சைட் மைக்ரோஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஸோ மார்டன்சைட் வந்து வேணா டிபெண்டிங் அப்பான் த கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் இந்த அலாயில் வந்து மார்டன்சைட் வந்து ஒவ்வொரு கூலிங் ரேட்டில் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு வந்து கிரிட்டிக்கல் கூலிங் ரேட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ வந்து இந்த குவஞ்சிங் இந்த இதை வந்து குவஞ்சிங்னு சொல்லுவோம். இந்த குவஞ்சிங்கை வந்து நம்ம நார்மலாக வாட்டரில் குவஞ்ச் பண்ணலாம், ஏர் குவஞ்சிங் இருக்குது பிகாஸ் ஒவ்வொரு எல்லாம் வந்து ஏர் ஹார்டனபிள் அலாயின்னு சொல்லுவோம், இல்லை ஆயிலில் குவஞ்ச் பண்ணுவோம், இல்லை பாலிமரில் குவஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் வந்து குவஞ்சிங் மீடியம்னு சொல்லுவோம் சரிங்களா. ஹீட்டிங் சோக்கிங் அண்ட் குவஞ்சிங் குவஞ்சிங் டு டிசையர்டு கூலிங் ரேட் டு அப்டைன் த 100% மார்டன்சைட் சரிங்களா. மார்டன்சைட் தான் வந்து இது எண்ட் ப்ராடக்ட் ஹார்டனிங்கில். ஸோ இப்போ வந்து ஹார்டனிங்கில் வந்து வர ப்ராடக்ட் வந்து மார்டன்சைட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஹார்டு பிரிட்டிலாக இருக்கும். ஸோ வந்து அதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நெக்ஸ்ட் எப்பொழுதுமே வந்து ஹார்டனிங் வந்து டெம்பரிங் சைக்கிள் வந்து ஃபாலோ பண்ணும் சரிங்களா. இந்த டெம்பரிங்கில் என்ன பண்ணுவான்னா அகெயின் அந்த சேம் ஹார்டன் பண்ண பார்ட்டை மறுபடியும் வந்து நம்ம ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணி அங்கேயே வந்து நம்ம வேணுங்கிற டைமுக்கு சோக் பண்ணிவிட்டு இதை கூல் பண்ணுவோம். ஸோ இந்த கூலிங்கும் வந்து சேம் நம்ம வாட்டர் ஏர் ஆயில் பாலிமர் அது டிபெண்ட் அப்பான் த மெட்டீரியல் பொறுத்து சரிங்களா. ஆனால் எப்பொழுது வந்து இந்த டெம்பரிங் வந்து இந்த டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து A1 லைனுக்கு வந்து கீழே இருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து A1 சரிங்களா. யூடெக்டாய்டு டெம்பரேச்சருக்கு சாரி யூடெக்டாய்டு டெம்பரேச்சருக்கு கீழே இருக்கு எப்பொழுதுமே வந்து டெம்பரிங் வந்து யூடெக்டாய்டு டெம்பரேச்சருக்கு கீழே இருக்கணும். ஏன்னா வந்து யூடெக்டாய்டு டெம்பரேச்சருக்கு மேலே போயிடுச்சுன்னா வந்து மறுபடியும் வந்து ஆஸ்னைட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஆஸ்னைட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம பர்பஸ் ஆஃப் ஹார்டனிங்கே வந்து போயிடும். அதனால வந்து எப்பொழுதுமே வந்து டெம்பரிங் வந்து யூடெக்டாய்டு டெம்பரேச்சர் தான் 723 கீழே இருக்கணும். ஸோ அதே மாதிரி டெம்பரிங்லேயும் வந்து மூணு டைப் ஆஃப் டெம்பரிங் சொல்லுவோம், லோ டெம்பரேச்சர் டெம்பரிங், மீடியம் டெம்பரேச்சர் டெம்பரிங், ஹை டெம்பரேச்சர் டெம்பரிங்.
ஸோ வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதான் வந்து இப்போ டென்சைல் வேல்யூஸு யூடிஎஸ் வேல்யூ ப்ரூஃப் வேல்யூ ஹார்ட்னஸ்ஸு டக்டிலிட்டி இதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டெம்பரிங் டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த டெம்பரிங் இப்போ வந்து ஹார்ட்னிங் பண்ணுறோம். ஹார்ட்னிங் பண்ணதில் வந்து நமக்கு மார்டன்சைட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டெம்பரிங் பண்ணதுக்கு அப்புறமேல இது வந்து டெம்பர்ட் மார்டன்சைட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ டெம்பர்ட் மார்டன்சைட் வந்து மார்டன்சைட் வந்து இப்படி நீடில்ஸ் ரொம்ப ஷார்ப் ஷார்ப்பாக இருக்கும் சரிங்களா. இந்த ஷார்ப்பு தான் வந்து நமக்கு வந்து இப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கிராக் ப்ராபகேஷன் வந்து ஜாஸ்தியாக இருந்தும் பார்ட் வந்து சீக்கிரம் ஃபெயில் ஆகும். ஸோ இது வந்து டெம்பர்ட் மார்டன்சைட்டில் என்ன ஆகணும் பிளண்ட் ஆகும். ஸோ இந்த பிளண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து டக்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதே சமயம் வந்து உங்களுக்கு ஹார்ட்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே இப்போ நம்ம லாஸ்ட்டாக ப்ரிசிப்டேஷன் ஹார்ட்னிங் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த ப்ரிசிப்டேஷன் ஹார்ட்னிங் வந்து ஸ்டீல்லையும் பண்ணலாம் வந்து நார்மலாக வந்து நான் ஃபெரஸ் அலாய்ஸ்க்கும் பண்ணுறோம். இப்போ இந்த நான் டயக்ராம் வந்து நான் ஃபெரஸ் அலாய் ஒன்று காப்பர் அலுமினியம் வந்து நான் போட்டிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சரிங்களா. ப்ரிசிப்டேஷன் ஹார்ட்னிங்கில் என்ன பண்ணுவோம்னா இதில் வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சொல்யூஷனைசிங் சொல்லுவோம். அதுக்கப்புறமேலே சொல்யூஷனைசிங்கில் வந்து அந்த ஒரே சிங்கிள் ஃபேஸை வந்து நம்ம ரீடைன் பண்ணும்போது குவஞ்ச் பண்ணுவோம். குவஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே மறுபடியும் நம்ம எப்படி டெம்பரிங்கில் வந்து ரீஹீட் பண்ணி அப்புறம் கூல் பண்ணமோ அதே மாதிரி இதிலே வந்து ரீஹீட் பண்ணிவிட்டு லெஸ் தென் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் டெம்பரேச்சர்லேருந்து கம்மியாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் அது ஃபார் பர்டிகுலர் டைம் நமக்கு வந்து எவ்வளோ ஹார்ட்னஸ் வேணுமோ எப்படி வந்து ப்ரிசிப்டேட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ டைம் கொடுத்துட்டு அப்புறம் குவஞ்ச் பண்ணுவோம் இது கூல் பண்ணும் ஓகேங்களா. இதில் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஃபேஸ் டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இது வந்து பைனரி ஃபேஸ் டயக்ராம். இப்போ வந்து இது வந்து சால்வர்ஸ் லைன் சொல்லுவோம். இப்போ வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக செகண்ட் ஃபேஸ் அது வந்து பீட்டா. எக்ஸாம்பிள் வந்து இது அலுமினியமா இது வந்து காப்பர்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து அலுமினியமில் வந்து காப்பர் வந்து கம்மியாக தான் ஆல்மோஸ்ட் அப் டு 5% தான் மேக்ஸிமம் வந்து டிசால்வ் ஆகும். ஸோ வந்து நார்மலாக 4% எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம்குள்ளே வந்து இந்த காப்பர் வந்து ஃபுல் சொல்யூட் ஐட்டம்ஸ் வந்து டிசால்வ் ஆகி சிங்கிள் ஃபேஸாக ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறமேலு அங்கே வந்து சிங்கிள் ஃபேஸாக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் டிஃப்யூஷன் வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அங்கே சோக் பண்ணணும் பார்ட்டை. ஒன்ஸ் அது ஆனதுக்கப்புறமேல அந் இந்த சிங்கிள் ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து ரீடைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து அதை ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணணும். இது எப்படின்னா வாட்டர் குவெஞ்ச் பண்ணலாம் இல்லை ஆயில் குவெஞ்ச் பண்ணலாம் இல்லை பிரெயின் வாட்டர் குவெஞ்ச் பண்ணணும் சரிங்களா. அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா வந்து இங்கே வந்து சிங்கிள் சாலிட் சொல்யூஷனாக ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து குவெஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து அதே இந்த ஃபேஸே வந்து நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயும் ரீடைன் ஆகும். ஸோ வந்து இப்போ வந்து ஈக்விலிபிரியம் வந்து கூல் பண்ணனா அது இது வந்து நான் ஈக்விலிபிரியம் கூலிங். ஸோ வந்து ஏ சொல்கிறேன் ஈக்விலிபிரியம் கூலிங்காக ஃபார்ம் பண்ணால் இது ரொம்ப ஸ்லோவாக பண்ணால் வந்து இப்படி ஃபார்ம் ஆகும். இந்த காப்பர் வந்து இங்கே வந்து சாலிபிலிட்டியும் கம்மியாக இருக்குது அதனால எல்லாம் வந்து காப்பர் வந்து வெளியே பெருசு பெருசாக ப்ரிசிப்டேட் ஆயிடும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம சொல்யூஷனைசிங் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக குவெஞ்ச் பண்ணுறங்காட்டிக்கு இங்கே என்ன ஃபேஸ் இருக்கோ அதே ஃபேஸ் வந்து இங்கே ரீடைன் ஆகும். இதுக்கு பேர் வந்து சூப்பர் சேச்சுரேட்டட் சாலிட் சொல்யூஷன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஃபேஸ் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் என்னவாக இருக்கும் ரொம்ப வீக்காக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வீக் ஆகிடுச்சுன்னா இதை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சா இந்த காப்பரோட வந்து டிஃப்யூஷன் ரேட்டை வந்து ரொம்ப கம்மி சரிங்களா. ஸோ இது அல்ல இது வந்து ப்ரிசிப்டேட். இந்த பீட்டாங்கிறது வந்து பியூர் பி காப்பர் கிடையாது இது வந்து ப்ரிசிப்டேட் சரிங்களா. CuAl2 ப்ரிசிப்டேட்டு. ஸோ இது வந்து ரூம் டெம்பரேச்சர்லேருந்து வெளியே வராது. அப்போ அதனால வந்து அந்த டிஃப்யூஷனை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரிசிப்டேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர் கொடுக்கணும். ஸோ இந்த வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம சோக் பண்ணுறோம். இந்த சோக் பண்ணி அப்புறமேலே இது நார்மலாக கூல் பண்ணுறோம். இது வந்து ஏர் கூலிங் தான். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஏஜிங்னு சொல்லுவோம். இதுக்கு சொல்யூஷனைசிங்கு இதுக்கு ஏஜிங்.
சரிங்களா இப்போ இந்த ஏஜிங் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த பிரிசிபிடேட்ஸ் வந்து இப்படி கோர்ஸா வந்து அங்கங்க கிரெயின் பவுண்டரியில ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலா ஃபைனா வந்து இந்த கிரெயின்ஸ்குள்ள வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் சரிங்களா இந்த ஃபைன் கிரெயின்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குல இதுக்கு பேர் தான் வந்து இது வந்து பிரிசிபிடேட்ஸ் இது பேர் பிரிசிபிடேட்ஸ் ஸோ இந்த பிரிசிபிடேட்ஸ்னால ஃபார்ம் ஆகிறங்கால மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது அதனால தான் வந்து இதுக்கு வந்து பிரிசிபிடேஷன் ஹார்டனிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்டனிங் அண்ட் டெம்பரிங்க்குமே பிரிசிபிடேஷன் ஹார்டனிங்கும் பிரின்சிபல் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக அதனால ரெண்டையும் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது ஹார்டனிங் டெம்பரிங்கில் இதே சைக்கிள் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ப்ரிசிபிடேஷனில் அதே மாதிரி தான் இருக்கும் சைக்கிள் ஆனால் வந்து ஸ்ட்ரென்தனிங் மெக்கானிசமு ஃபார்ம் ஆகிற ஃபேஸஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை பற்றி நம்ம வேறு ஒரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் இது வந்து பேசிக்ஸ் நேரத்துக்கு நம்ம இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட்டை வந்து பார்த்துருக்கோம் என்னோடய பழைய வீடியோவில் வந்து ஹார்ட்னஸ் பற்றி சொல்லியிருக்கேன் ஹார்னபிலிட்டி பற்றி சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணல பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ